யான முகத்துக்கேத்தே பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா, கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்து கேட்டு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யான முகத்து கேட்டு பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும், கற்பக பேரு கேட்ட அத்தனை பழங்களையும் எப்பவும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. யான முகத்து கேட்ட பான வைத்து சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. அத உடச்சிடாம பாக்குறவன் இல்லாட்டா வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏன் அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி. நகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி எல்லாம் கிளசு வாங்கி தந்த, பகவான் கடையில கத்தீசு வாங்கி தந்த, கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தச்சு தந்த, தேவி தியேட்டர்ல கதல் கூட படம் பார்த்தேன். அப்ப என்ன தொட்டா நான் அவள தொடல, கண்ணு கண்ணு முட்டிக்கிச்சு காதல் வந்து முட்டிக்கிச்சு. வித விதமா சோப்பு சீப்பு கண்ணாடி, ஏன் அக்கா அம்மாவ வந்து நின்னா முன்னாடி. எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி, அத உடச்சிடாம பாக்குறவன் கில்லாடி. ஏன் அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சல, நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல, அட எங்கேயும் போய் கொஞ்சல. டாபுட்டா புட்டா புட்டா டாபுல்லாட்டி டையிட்டா, டாபுட்டா புட்டா புட்டா டாபுல்லாட்டி டையிட்டா. நடக்கும் ஐயா மாதிரி.
எல்லாருக்கும் மைத்த தருவாங்க. தமர மமமர வணக்கம், உங்க புண்ணு கிடைக்கவேணும் எல்லோருக்கும். தமர வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு. நடக்க முடியாதனுக்கு நாலு கொண்டாட்டியா ஐயா? போதுமையா, போதுமையா, கொலகாசில நீ உள்ள வருவே. ஹலோ மிஸ்டர் மஞ்சய், ஸ்டூடெண்ட் பிளீஸ். நாடகமாக நம்ம முன்னாடி உட்காந்துருக்க ஆளுகெல்லாம் டாஜ்மார் கடை ஊழியர். ஐயா தண்ணியை போட்டுக்கிட்டு கோயில் விஷயத்தில் மட்டும் விளையாடாது யாராக இருந்தாலும். நீனா எதுக்கு ஊருக்கு பிடிச்ச கேடா இருக்க ஐயா? அதை சொல்லுங்கய்யா. என்ன சொல்லுங்கண்ணா, தண்ணியை போட்டுங்கண்ணா அலப்புறம் பண்ணுறது நாடகமா? எத்தனை வெளியூர் மக்கள்லாம் வந்திருப்பாங்க, உள்ளூர்காரங்க கமிட்டியாளர்கள் சொல்லுங்கப்பா. நீ வேற உய் உயிரிட்டு ஏன் போட்டுக்கிட்டு பண்ற உள்ள பகுமானத்தில் நீ வேற போ, போய் உங்க அப்பத்தா இங்க படுத்து கிடக்கும் போய் படு. ஏய் என்னப்பா அலங்காலுக்கு மாடு கொண்டு வர மாதிரி போறியே, சத்துன அரைஞ்சாங்க தள்ளி விடுவேன். 75 பேர் அவங்க அவ பெரிய தள்ளார் அருணால்ட்டு. பாட்டு எதுலடா விட்டேன் வாயில, இவனும் ஜோதிக்கிறான் இந்த முட்டைக்கடை ஓனருமே. பாடி மகிந்திரவா மச்சான், பந்த வசம் தேடிடுமா? பாடி மகிந்திரவா மச்சான், பந்த வசம் தேடிடுமா? ஓடி விளையாடுமா யா மாமா? சாமி வல்ல விசிலிம் வந்ததும் நான் ஆடி புள்ள பண்ணேன்.
தங்கமலை காளியம்மா நகரபொய் ஏலையம்மா நட்டுவச்சவாதையம்மா நகரபொய் ஏலையம்மா. பாடி பாடி என்ன பாடுறோம்னே எனக்கும் கேட்கல உங்களுக்கும் கேட்காது. ஐயா இடம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் டான்ஸ் பக்கத்தில் கூட படுங்க. போங்கய்யா உள்ள போங்கய்யா. வாலிமா இங்கயா பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலானே இந்த நாடகத்தை பார்க்க வேண்டுமென்று பக்தியோடு பூஜை அறையிலே சாமியை கும்பிட்டு விபூதியை வச்சுட்டு குடும்பத்தோடு வந்திருக்கும் 10 கோடி பெருமக்களே, நாடகத்தை பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குமென்று 145 பிளாக் மானங்கட்ட மானிட்டர் 1848 பக்காடி லெமன் அதை சாப்பிட்டு மிச்ச கட்டிங்கே ஓட்டை சட்டியில் ஒழித்து வைத்திருக்கும் உறவுகளே, ஓம் பாயின் தெரியாமல் அடுத்த பாயில் உட்காந்துருக்கும் பெண்களே, எதுக்கு தான் இங்கே வந்தோம்னு தெரியாமல் இருக்கிற இளைஞர்களே, ஒளி ஒளி அமைத்து என்ன செய்யவும் என்று நோண்டி கொண்டிருக்கின்ற முருகன் பவர் ஆடியோஸ் கோயில்பட்டி ஒளி ஒளி நிலையத்தார்களே, உண்மையை தான் பேசுவேன். இன்றைக்கி உனக்கு அமையலை எவனா தயில் உனக்கு தகடை வச்சுருக்கேன், தகட்டை எடுக்கிறேன் தகட்டை எடுக்கிறேன். இங்கே ஒரு செஞ்சாவை கொண்டு வர சொல்லு எடுத்துறேன். கெடா வெட்டணும்னா இந்த வெட்டிக்காரனை தூக்கி போட்டு வெட்டிடுவேன். எவனாவது வெட்டிக்காரன் எப்படி உட்காந்துருப்பானாடா பலாப்பல கொட்டை எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன கண்ணாபிஷம் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு தங்கங்களே, அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளை அருகாமல் உள்ள காடமங்கலம் மண்ணின் மைந்த தம்பி முருகன் அவர்களுக்கும் அந்த 2 சேனல் பேர் என்னப்பா அப்புறம் சொல்கிறேன், விஎஸ்கே லைவ் அன்பு உள்ளத்திற்கும் தம்பி எஸ்கே எஸ்கே எஸ் தம்பி அவர்களுக்கு நன்றி. ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு வீடியோ எடுக்கிறியா லவ்வர்கிட்ட பேசுகிறியா ரெண்டு பேரும் எவன் என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குதே, நீ என்னப்பா பண்ணுற, இதை எடுத்து கொண்டு போய் கக்கூசு வெளியே இருக்கும்போது பார் புழு புழுன்னு போகும். ஏன்னா திருவிழா திருவிழா எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு செலவழுத்து விடவா கிடையாது, சொந்த பந்தங்கள் உறவுகள் அத்தனை பேருமே வந்து அன்றைய தினம் நம்ம கோயிலை வணங்கணும் கும்பாஜியை நடக்கணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதும் தொடங்கிட்டேன். இந்த விநாயகருக்கு அற்புதமான முறையிலே கும்பாசி விழாவை ஏற்பாடு செய்த இந்த மினிக்கூர் கிராமத்தார்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி வணக்கம். நைட்டியை போட்டுக்கிட்டு என்னத்தை தேடுற, ஏய் என்ன என்னாச்சு எதுவும் பிரச்சனையா, உட்காருங்க பிள்ளையை காணாமல் தேடுதா, நல்ல வழியாக கிளச்சி தூக்கிட்டு போ. ஏன்னா இதுகளை வந்து நான் சரி பண்ணுறதுக்குள்ளே நான் நாடகத்துக்கு வந்தேனா இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்தேனா, பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரத்துக்கு போட்டு அடிக்கிறாங்கன்னா இங்கே வந்தேன். இங்கே அதுக்கு மேலே இந்த உலகத்தில் என் தமிழே மாதிரி உலகத்தில் யாருமே கிடையாது. கைதட்டாத ஏன் அவசரப்படுற, இன்னும் சொல்லவே இல்லை தமிழே அப்படியே தகத்தை எரிஞ்சிடுவியா, எதை சொல்லக்கூடாது செய்யக்கூடாதோ அதையும் செய்கிறேன். எதோ இப்போ நான் கைதட்ட சொன்னேன் இருக்கு கைதட்டிக்கிட்டு, இப்போ சைடில் நிற்கிறீங்களே நீங்கள் எது முதுகு அமைக்க விட போறீங்களா இல்லை என்னத்தை போதா கோழியோ சேரோட இழுத்து போடுத்தால் சாகட்டாவேன். இந்த இங்கிட்டு நிற்கிற ஆளுகளாம் ஆளுக்கு ஒரு ஆம்பளி பாறை தூக்கிட்டு போய் எங்கனையாவது பஸ் ஸ்டாண்ட்னால கள்ளப்பருப்பு வியாபாரம் ஒத்து போல போங்கப்பா, உங்கள்கிட்ட சொல்லவே முடியாது நான் சொல்கிற மாதிரி நான் இல்லை, ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்குறது கிடையாது. சிறுநீர் இங்கே கழிக்காதேன்னு போடுறதில் எழுதி போட்டு ஈர செவராக இருக்கும், அதில் போயிட்டு நம்ம ஆள் ஒவ்வொருத்தனா போய் அந்த செவத்தையே கரைக்கிற மாதிரி ஒன்றுக்கு அடித்து அந்த செவத்தை தள்ளி விட்டுறேன். சரி அவன்தே அப்படின்னா மேலே நிற்கிற கட்டடத்துக்கு மேலே நிற்கிற கொத்தனார் பார்த்தா சட்டி ஓடாமல் நின்று சித்தாள்கிட்ட கேட்குறேன் தூக்குண்டை எடுங்க அப்படின்னு கேட்டோன்னே சித்தாள் சொல்லுது தூக்குண்டு தான் உங்கள் கீழே இருக்கே அப்படின்னு. ஓ மை காட், தூக்குண்டு அவன் குண்டு இல்லாமல் தர்றேன் கிரகம்டா. ஏன் திஸ் வேக்காடு இஸ் அ கிளைமேட் முண்டம். தமிழகம் எதை நோக்கி போகுது, வீட்டுக்கு போத்தானி
உள்ள போங்க, நர்ஸ் இருக்காங்க மேடம், போங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க, குழந்தைக்கு சொட்டு மருந்து வாங்கிக்கங்க, போங்க. கமாண்டர் சிட்டை எழுதி கொடு. ஓகே, வாங்க வாங்க. என்னைய பொறுத்தளவு நாடகத்தில் யார் என்ன பண்ணாலும் எனக்கு கண்டன்னுதேன், நான் யோசிக்கவே மாட்டேன். வாயில் வந்தது தான் பாட்டு, நான் பேசுகிறது தான் வசனம். ஏன்னா 18 வருஷமாக இந்த வந்திருக்க மக்களுக்கெல்லாம் நீ ராதாகிருஷ்ணன் என்னைக்காவது ஏதாவது பேசுவேன்னு நினைக்கிறீங்க, நான் எதுவுமே பேச மாட்டேன். அது தெரியும்னா நீ என்ன வந்து சட்டியை சிரித்து போடு, இப்படி உட்காந்துருக்கிய வார்த்தை அடப்படுத்துறது மாதிரி இப்படி தொலைஞ்ச என்கிட்ட யாருமே பேசக்கூடாது. தாய்மார்கள், என் தாய் குலங்கள் இல்லை என்றால் எந்த தெப்ப குளத்திலையும் 100 நாவல் ஆக முடியாது. சிச்சுக்கு அங்கே வெக்கமாயிரலாம, நீங்கள் 100 நாவல பார்த்து அப்படியே வரப்பெல்லாம் பிடிங்கிற பூரா 100 நாவலையில் ஓயிட்டு பார்க்குறேன். கிளவியெல்லாம் சிப்பிங் கயிறு விளையாடுதுங்க, இந்தா புரியும் அந்த 100 நாவல நக்குன மாதிரியாக இருக்கும். கிராமத்தை சுத்தமாக வைங்க, முத வீட்டில் வீட்டை சுத்தமாக வை. முழங்கால் குப்பை கிடக்கு, நீ சீரியல் பார்த்துட்டு கிடக்க, இப்படியே அங்கிட்டு வெளியே தூக்கி போட்டு புருஷனை அடிக்கிறாங்க. புருஷன் கத்துறேன், அடியே அழகம்மா என்னை காப்பாற்று காப்பாற்று, இருங்க இளவு மயனை விளம்பரம் போடட்டும், அப்புறம் நீ நீர்மலைக்கு தான் போக முடியும். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கும். என்ன காலங்கள் மாறிச்சு நீங்கள் கேட்கலாம், நான் பேசுவேன். மொழி தமிழ் மொழி, நாடு தமிழ்நாடு. ஆனால் நம்மளை குழந்தைகளை படிக்க வைக்கிறது எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி மீடியம். ஏன் ஏன் ஆங்கில கல்வியை நீ வந்து திணிக்கிற? தமிழை கற்றுக் கொடு. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தைலாம் இல்லை, வாத்தியார் வீடு வீடாக கிளம்பிட்டார் பழைய பாட்டில் வாங்குற மாதிரி. பழைய பாட்டில் வாங்குறதுக்கு தான் வருவாங்க. வரு ஐயா, வீட்டில் எதுவும் பயன்படாத பொருள் இருக்கா? பழைய மிக்சி சேரு இரும்பு இருக்கா? யார் இரும்பு வியாபாரி அந்த மாதிரி வாத்தியார் கிளம்பிட்டார் வீடு வீடாக வண்டி எடுத்துக்கிட்டு. ஏங்க ஏமா, வீட்டில் பிள்ளை இருக்கா? கொஞ்சம் அனுப்பிவிடுங்களே, 1வது பிள்ளையே, 2 பிள்ளைதான் இருக்குது, 3வது பிள்ளையே உன் பிள்ளை படிக்கிட்டு. இவங்க உடனே, நான் 5000 கட்டியிருக்கேன், 5000 கட்டி எதுக்கு படிக்க வைக்கிற? இன்றைக்கி 5 வாத்தியார் பிள்ளைய மட்டும் 2 வாத்தியாரை பார்த்துட்டு வாத்தியாரை கிரிக்கெட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பூராமே பொம்மை படத்தை போட்டு விட்டு ஆயா வேலை வாக்குறிய எல்லாரும். இந்த காலங்கள் அப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. தாயினுடைய மயன் பிள்ளைய வந்து அம்மாவை எப்படி கூப்பிடும்? முத அம்மான்னு கூப்பிடுவோம். அம்மா அப்பா இப்போ மாறிடுச்சே, டாட். அப்பாவுக்கு பேர் டாட், டாட் மம். அண்ணன் தம்பியை மாற்றிட்டாங்களே, ப்ரோ ப்ரோ பீரோ. என்ன என்ன கலாச்சாரம்! சிறுகுழைப்புத்தன்மை மாறிக்கொண்டு இருக்கிறது. அம்மியில அரைச்சு குழம்பு வச்சால் எங்க அப்பத்தா என் பாட்டி. இன்னைக்கு பூராமே கூகுள் மேப்பை பார்த்து வைக்கிற. கொண்டக்கல்லை குழம்பு வைப்பது எப்படி? டுபுக்கு கொண்டக்கல்லையோட மிதந்து வந்துடும். அன்னைக்கு ஒரு ஒம்பளை மொட்டை மாடியில் போய் கேட்குற, டவர் கிடைக்காம சுடுதண்ணி ஓடுவது எப்படி? அவளையெல்லாம் அரைஞ்சா என்ன சுடுதண்ணி கூட. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன், சமாளிக்க தெரியாதவன் நாடக சபைக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பெத்ததாய் சொல்ல கேட்டு சமைச்சு பழகாத எந்த பொம்பளை பிள்ளையும் அடுத்தவன் நீ வாக்கப்பட்டு போக கூடாது. கை தட்டலாம். இன்னைக்கு வந்து சமைக்க தெரியுமான்னு நினைச்சு எந்த மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? கை தூக்குங்க. நீ போகும்போது எல்லாரும் கேட்குறியாக்க, உங்கள் வீட்டில் உங்கள் மகன் நல்லா சமைப்பாங்களா? அவங்க அம்மா அப்படி போய் சமைக்கும்ப்பா, தொடக்கறியெல்லாம் வச்சான்னா 7 வீட்டுக்கு மடங்கு மயத்த பிடுங்கும். எங்கே அதெல்லாம் கேட்குறது கிடையாது. பொம்பளை கிடச்சா சரி. அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இருட்டுக்குள்ளே ஃபஸ்ட் நைட்டில் உட்காந்துருந்தேன், பொண்ணுக்கு பதிலாக பொண்ணு வந்துருச்சுன்னு நினச்சி போட்டு அமைக்கிறிக்கேன் பார்த்தா மைசெட்டுக்காரேன். ஐயோ ஐயோன்னு கத்தி, நீ எதுக்குடா இங்கே வந்த? வயறு கட்டிலுக்கில் இருக்கடா, எடுத்துட்டு போக வந்தேன். அப்படி காம உணர்வுல தர்றேன். ஃபர்ஸ்ட் நைட்டுன்னா என்னன்னு நோ பார்த்தா நீர்மலை எடுத்து போவா? அதான் ஃபர்ஸ்ட் நைட். போடா முண்டை, உனக்கெல்லாம் கடைசி வரைக்கும் எந்த பிராண்டு சட்டியுமே கிடைக்காது. அவன் இந்த சேரில் உட்காந்து சிமெண்ட் கூட மாட்டிக்கிறிச்சு முருகா, இந்த இப்படியே உட்காந்து இப்படி இப்படின்னா. ஒரு ஊரில் அப்படித்தான் அவன் போயிட்டு அவன் ஒன்றுக்கு இருக்க சேரு பின்னாடியே போயிடுச்சு. 2 பொம்பளையும் பின்னாடி வெம் பின்னாடி போச்சு. நான் கேட்டேன், ஏத்தா அவன் ஒன்றுக்கு இருக்க போகிறேன், நீ எங்கே போகிற? அந்த சேரு ஏன் சேரு தம்பி, அதை புடுங்கி கொடுங்க, என் புருஷன் வைவார் சேர்த்தோட. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமை எங்கே அப்படி இருக்குன்னா, 1-5 வரைக்கும் படிக்கின்ற மாணவ செல்வத்திட்ட தான் ஒற்றுமை இருக்கு. அதுகளுக்கு எந்த சாதியும் தெரியாது, எந்த மதமும் தெரியாது.
அதுக்கப்புறம் பெரியவர்கள் தான் சாதியை உள்ள புகட்டேன். பாத்தீங்களா இருக்கா இல்லையா? நீ சொல் இருக்கு. ஆனா உலகத்தில் எல்லாரும் ஒன்று. ஒரு ஆள் விழுந்து கிடந்தா அன்னை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 பேர் போய் மட்ட மட்டன்னு போய் தூக்குவேன். இப்போ இதே கோயில்பட்டி ரோட்டில் எவனாவது விழுகட்டும் பைக்கில் அடித்து ரத்தம் கத்தமெல்லாம் போய் அவன் வெட்டிட்டு கிடைக்க 2 பேர் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு ஐயோயோ பயங்கரமான ரத்தமே அப்படின்னு வேகமாக ஓடிட்டு தூக்குவேன்னு பார்க்குறேன். அவன் தலையை நிமித்துக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறேன். அவன்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் ப்ரோ. அவன் அண்ணே அண்ணே 108 போனோடனே, இருங்க ப்ரோ நல்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும் முத. எங்கடா போச்சு பாசம், எங்கே போச்சு? திருமணம் என்பது 1000 காலத்து பயிர், குழந்தை பிறந்தா எடுப்பான் மொட்டை மயிர். உண்மைதான், கை தட்டிக்கிறேன்னு நீங்களே யோசிச்சுக்கிறோம். படிப்பு அவசியம், ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு அவசியம். அடியாத பிள்ளை படியாது அப்படின்றாங்க. அடித்தாங்க அன்னைக்கெல்லாம் என்னையெல்லாம் அங்கே வாத்தியார் அடிப்பார், நினச்சி நினச்சி அடிப்பார். வீட்டில் பொண்டாட்டி முருங்கக்காய் வெஞ்சனை வச்சதுக்கு என்னையே போட்டு அடிப்பேன். அதெல்லாம் பொறுத்து கொண்டு தான் இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஒரு கோமாளியாக நிற்கிறேன். இப்போ எந்த வாத்தியாராவது அடிக்க சொல்லு, அடிச்சுட்டு வாத்தியார் வெளியே வருவார், 80 பேர் அருவாக்கம் போட நிற்பேன். ஏன் மாயின நீ அடிச்சியாமல வாத்தியார் உடனே, ஏ சாரி ப்ரோ நான் செய்யவே இல்லை, நான் வேலை எழுதி கொடுத்துட்டு நாளை கிளியாஞ்சிட்டு வியாபாரம் பார்க்க போகிறேன். வாத்தியார் அடிக்கிறாங்க உன் குழந்தையை. வாத்தியார் அடிக்கும் பொழுது அது குருநாதர்கிட்ட அடி வாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ தான் குழந்தை நல்லா படிக்கும், உன்னையை காப்பாற்றுவான். இன்றைக்கி பெத்ததாகி மனைவிகள் வந்ததுக்கப்புறம் எத்தனையோ பேர் இன்றைக்கி அன்பாலயத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறு உண்டு. வயதான காலத்தில் தாயெல்லாம் இன்றைக்கி திருநெயிலை படுக்க போடுகிறார். எத்தனை பேர் பெற்ற தாய் தகப்பனை எவன் ஒருத்தன் கஞ்சி ஊற்றாமல் கண்கலங்க வைக்கிறானா அவனுக்கு நல்ல சாவு வராது. நீ யாராக இருந்தாலும் நான் தேவை கிடையாது. இந்த உலகத்தில் பணம் வைத்திருக்கவனே நான் மதிக்க மாட்டேன். என்னைய பொறுத்தளவு பணம் இல்லாட்டாலும் குணத்திலையும் பாசத்திலையும் அடுத்தவனுக்கு உதவி செய்கிறவன் யாருன்னா, அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறேன் பாருங்க உட்காந்துருக்க என் தமிழன். இந்த தமிழன் தான் உண்மையிலேயே தெய்வம் என்பதை நான் சொல்லுவேன். காசு என்னையா காசு, கோடிக்கணக்கில் வீடு கட்டி ஆடிக்காரில் வெளியே வர்றேன், அவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 7 குடும்பம் ஒரு கூரை குடிசையை போட்டுக்கிட்டு பசியோடு ஏங்கி கொண்டு இருக்கிறார் ஒரு 7 சிறுமி. அந்த கோடீஸ்வரன் தினசரி அந்த வழியாகத்தான் போகிறேன், அந்த குழந்தைய பார்க்குறேன். உதவி செய்கிற மனப்பான்மை வராது. யாருக்கு வருமுனா, பசியனுடைய பட்டனுடைய அன்புனுடைய எல்லாத்தையும் அடிபட்ட இந்த பாமர தமிழனுக்கு தான் இந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். நான் பேசுவேன், ஏன்னா எல்லாத்தையும் நான் செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன். நாட உலகத்தில் என்னை வளர்த்து விட்டது இந்த தமிழனாக இருந்தாலும் எனக்கு உறுதுணையாக இருந்தது இந்த நாடக கலைஞர். அதனால் என்னுடைய பங்களிப்பு கடைசி வரைக்கும் எங்கெங்கே மக்கள் கஷ்டப்படுறாங்களோ என்னால் முடிஞ்ச உதவிகளை என் ஆயுள் உள்ளவரை செய்வேன் செய்வேன். அன்பு உறவுகளை, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், உலக நாடுகளெல்லாம் திரும்ப பார்க்க வைத்த ஒரு தமிழன் யார்? ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற பேய்க்கிழமையில் பிறந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் அவர் இதுவரைக்கும் இருந்திருந்தார்னா என்னென்னமோ சேவை செஞ்சிருப்பார். அவர் தான் சொல்லிட்டு செத்தார், சிவப்பு சட்டையில் ஒரு ஆள் காசு கொடுக்க வருவார் வாங்கிக்கிறான். MKR அன்பாலயத்துக்காக ரித்திஷ் பாண்டி அவர்கள் ₹501 அம்பலி பலத்தை பெருமைப்படுத்தி அந்த உள்ளத்துக்கு நன்றி. வணக்கம் அண்ணே. நிதிஷ் பாண்டி தம்பி பேரு. சரி சரி, அடுத்த தம்பி இருக்கானா? இம்மிடிட்டா அங்கிட்டு போய் அந்த வேலையை பார். குழந்தை ரொம்ப கொடுக்காத, செல்ல கொடுத்தா நீ பக்கத்தில் திடீர்னு என் பாட்டுக்கு பாம்பு வரும். ஆமாம், நீ குழந்தைக்கு பொம்மை படம் கொடுத்துட்டு நீ போய் டாஜ்மஹாலில் உம்மு நடி. அண்ணே குடிங்க, எல்லாரும் குடிக்க வேணாம்னு சொல்லலை, குடும்பத்தினுடைய நிலைமையும் உன்னுடைய உடம்பு ஒத்துக்கிறத பார்த்து குடி. எத்தனை பேர் இன்னைக்கு குடியினால தெருவில் தர்றாங்க. ஒரு காலத்திலே உங்கள் மத்தியிலே பப்புனா போட்டு நிற்கக்கூடிய MKR பெரிய குடியானே, இதை மறுக்க முடியாது. மேடையிலே இவ்வளவு மக்கள் மத்தியிலே உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும், எனக்கு உண்டு. நான் பெரிய குடியாரேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் என்னுடைய குடும்பத்தையும்
என்னை அன்றாட பார்க்க வந்த அந்த மக்களுடைய அன்பையும் புரிந்து நாம ஏன்டா அதை குடிக்கணும், பிறவி ஒரு தடவை, அது வரைக்கும் நல்லவனாக வாழ்வன் என்று நினைத்து இன்னைக்கு திருந்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல் ஒவ்வொருத்தரும் திருந்தோம். அந்த தாய்மாரெல்லாம் கைதட்டுறாங்க, உண்மையை பேசணும். புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம், எங்கள் ஆத்தா பேர் முத்துவல்லி, எங்கள் அம்மா அவ்வளோ அருமையாக நகைச்சுவை பேசுவாங்க. அவங்களுடைய அந்த ஜீன்லேருந்து வந்ததுனால தான் எம்கேஆர் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மாலாம் எங்கள் அப்பா பேரை சொல்லார். இப்போ இருக்கிற இங்கே பெண்களை பார்த்து நான் கேட்குறேன், புருஷன் பேரை நீங்கள் சொல்ல மாட்டீங்களா ஆத்தா? ஒரு நாளைக்கு 800 தடவை சொல்கிறேன். ஒரு ஆள் வந்து கேட்குறாரு, உன் வீட்டுக்கார் எங்கே? அந்த மூளையில் படுத்து கிடக்கேன் பாரு. அந்த ஆள் தான், எத்தனை வருஷம் மேடம் இருக்கார்? ஏன், 12 வருஷம் ஆச்சு. இந்த மூளையிலே தின்று படிப்பேன், ஏதாவது இப்போ பண்ணி குட்டி இது ஓட்டது மாதிரி 4 பிள்ளைய பார்த்ததே அமைச்சான். எங்கே குழந்தைகள்? குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அந்த காலத்திலாம் குழந்தை பார்த்தாங்க, போஸ்ட் அடித்து ஒட்டிட்டா பார்த்தேன், ஒவ்வொரு ஆளும் 18 புள்ள 19 புள்ள. அண்ணன் தண்ணி ஆதாரம் பிரேரைஸ்லாம் அப்போ கிடையாது. அப்படி போட்டு போட்டி பார்த்தாங்களானே? ஆமாடா. அப்போ இப்போ பொழுது போகிறதுக்கு உங்கள் கையில் செல் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, டாஸ்மார்க் கடை இருக்குது. அப்போ கிடையாது, 100 நாள் வேலை இருக்குது, நீங்கள் பொழுது போய்க்கிறவங்க. அப்போ 100 நாள் வேலை எல்லாம் ஒர்க்குமே அபத்தா தான், எல்லாம் ஒர்க்கும் அதில் தான் பண்ணுவான். இன்றைக்கி அட்டையை பதிஞ்சா காசு வருது, அன்னைக்கு அவனுடைய இதை பதிஞ்சிருக்கான், உன்னுடைய எனர்ஜியை பதிஞ்சிருக்கான் ப்ரோ. ஒவ்வொரு பிள்ளையும் பார்த்தா பிறந்து ஒரு 5 வருஷத்துலேயும் மீசம் வளர்ந்துடும், முரட்டாளாக இருப்பேன். ராமா அப்படின்னு கூப்பிட்டு அப்படி வருவேன், அம்மோ. காரணம் ஆத்தா, அப்படி தாய்ப்பால், கலப்படமில்லாத ஒரே பொருள் பெத்தனுடைய தாய்ப்பால். இன்றைக்கி அதையும் கலந்துருச்சு. ஆஃபீஸுக்கு போகிற ஒம்பளை 2 லிட்டர் பவுண்டாவில் 1/4 லிட்டர் பாலை ஊற்றி, 1.75 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொழக்க கொழக்கனை அடித்து லப்பரை மாட்டி வாயில் வச்சுட்டு போயிடுது. அவன் அம்மா வர வரைக்கும் சுவஞ்சிக்கிட்டே இருப்பான். சரிங்கம்மா, இந்த பாலை இவன் குடிக்கிறான். அவன் புருஷன் ஆரோக்கிய பாலைத்தான் குடிக்கிறான். இங்கே டவுல் மீனிங் ஒருத்தன் பேசுகிறேன், கேட்ச் பண்ணிட்டேன். நோ, சிந்திச்சு பார்க்க வேணும். கணவருக்கெல்லாம் இங்கே இருக்கிற தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று உங்கள் புருஷனுக்கு செய்யணும்னு நினச்சேன்னா, உன் வீட்டு மூலையில் அவருக்கு ஒரு செலவை. எங்கே செலவு வைக்கிற? தினசரி செலவு தானே வைக்கிற. கணவன் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுறேன். இந்த தெய்வங்கள்லாம் துணியானவை, தமிழகத்தில் இருக்க தெய்வத்தெல்லாம் துடியானவை. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி, சொன்ன வாக்கும் அள்ளி கொடுத்த சாம்பலும் வீண் போகாது, என்ன சொன்னாலும் நடக்கும். எங்கள் ஐயா, எங்கள் பாட்டே, எங்கள் அப்பா, நானும் கூட கோடாங்கி வாரிசு தான். ஆனால் இந்த சாமிகளை முத முன்னோர்கள் எப்படி வணங்கினாங்க, அன்றைய காலத்தில் இந்த ஊர் எப்படி செழிப்பாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கோயில்கள்லாம் உருவாக்க என் முன்னோர்கள் பாட்டம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இங்கே சாமி இல்லாமல் பக்கத்தூரில் போய் சாமி கும்பிடும்போது இங்கே என்னடா உங்களுக்கு சாமி இருக்குன்னு சொல்லி அந்த மனவேதனையோடு இங்கே இருக்க மினிக்கூர் என் பெரியவர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா ஐயா? அன்றைய தினம் சாமி கும்பிடும்போது நமக்கே புல்லரிக்கும், அப்படி இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு அப்படியே விழுந்து, நெடுங்கரையாக விழுந்து, காலி கருப்பா, என் குடும்பம், என் பொண்டாட்டி உள்ளையே, என் ஊருக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தட்டில் இருக்க அரைக்கில விபூதியை அடிப்பேன், நெத்தியில் அடிச்சுட்டு அப்படி வந்தால் நமக்கே புல்லரிக்கும். இப்போ பைக்கில் 100 போகும்போது ஐயனாரை பார்த்து கிஸ் அடிக்கிறேன். 100 போயிட்டு ஐயனாரே தம்முன்னு லாரியில் முட்டி 108 வியா 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 108 ரெடியாக ஷார்ட் பண்ணியே குளுக்கோஸை போட்டு வச்சுக்கிட்டே இருப்பேன். ஒருத்தனை ஸ்பீடாக போகிற மாதிரி பார்த்துட்டேன்னா 108 ஷார்ட் பண்ணிடுறேன்ப்பா. அந்த ஆவரத்தை 180 ஓறேன். டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பின்னாடியே போவோம், இன்னும் 2 கிலோமீட்டர் விழுந்துருவேன் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு. சிவேங்க சீமைகளே, குள்ளங்குடி வெட்டுடையா காளியம்மா, வெட்டு உடையா அப்படின்னா ஒரு சிறுமியை வெட்டுப்பட்டதுனால் திருப்பி உடம்பை சேர்த்து வச்சதுனால வெட்டுடையா காளியம்மன் பேர். அந்த தெய்வம் எப்படின்னா, நீ வேண்டுனா அதை தரும், குழந்தைகளைன்னா குழந்தை தரும், நீ கஷ்டப்படக்கூடிய உன்னை வாழ்வியலே விளக்கேத்தி வைக்கும் வெட்டுடையா காளியம்மா. ஆனால் அங்கே போய் என்ன பண்ற, பூரா பேரும் 1 ரூபா 2 ரூபா சில்லறையை மாற்றிட்டு போய் வெட்டும் பூ சுத்தியில் வச்சுக்கிட்டு இங்கிட்டு மாமியை உட்காந்து வெட்டுறா.
என் மருமகளுக்கு ஆத்தா காலையை எழுத்துறணும். யாரு மாமியா அங்கிட்டு மருமக, எங்க அத்தைக்கு யூரினே வரக்கூடாது. எங்கே செய்வினை அப்படின்னா, செய்வினை என்றால் என்ன? நீ செய்த வினை உனக்கே தெரிவிப்பு வரும், அதனால தான் செய்வினை. இதே மினிக்கூரில் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, நீங்கள் வீடு கட்டும் போது பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், நீங்கள் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்காரர் தினசரி விநாயகர் கோயிலில் போய் 40 குடம் தண்ணியை ஊற்றிட்டு உனக்காக வேண்டிட்டு வந்து, என்னடா பண்ணுற கருப்புச்சாமி வீடு கட்டுறேன், நீ கொத்தனார் வேலை பார்த்து சேமித்து வச்சு வீடு கட்டுறேன், எவ்வளோப்பா? 12 லட்சம் வரும்ன்றிருக்காங்க இன்ஜினியரு, நான் 10 லட்சம் தரேன்டா, 2 மாடிக்கு 3 மாடிக்கு கட்டுறேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவேன், மைத்த சொல்லுவேன், நீ இங்கே வீடு கட்ட கட்ட இங்கே உனக்கு செய்வனை கட்டிக்கிட்டே இருப்பேன், தினசரி உன் வீட்டுக்கு முன்னாடி இப்படி நடந்து வரும்போது இப்படி பார்ப்பேன், ஓஹோ செவ்வறு இவ்வளோ தூரம் ஏறிடுச்சா, விடக்கூடாதே, இந்த கூட இங்கே சரியில்லையே, ராமநாட்டில் ஒருத்தர் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிகிட்டே இருப்பேன், அவன் காங்கிரெட் போட்டிருப்பேன், இங்கே கேரளா மந்திரவாதி உள்ளே மந்திரிச்சுக்கிட்டு இருப்பேன், என்னங்க காங்கிரெட் போட்டேன், இருங்க நான் ஏதாவது செய்கிறேன் இருங்க, கடைசியில் பார்த்தா 3-10 ரூபாய்னு சவராஜக்காரனை கூட்டு வந்துட்டேன், அவங்க கே 50 ரூபா 5 ரூபாய் கொடுத்தா போதும், ஏய் பப்புன்னு போட ஒருத்தன் வந்துட்டான்டா, ஏன்ட்டு பப்புன்னு போட ஒருத்தன் வந்துட்டேன் காரில் நிற்கிறேன், வந்துட்டு மருதமணி நோ நான் உங்கூட வரேன், எனக்கு ஒரு நாளைக்கு சோறு போட்டும் போடுன்றேன், எல்லா தொழிலுக்கும் இன்னைக்கு இந்திக்காரன் வந்துட்டேன், ஏன் என் தமிழனுக்கு இங்கே வேலை இல்லை, இன்றைக்கி வெளிநாட்டில் கஷ்டப்படக்கூடிய என் தமிழர்களே உங்களை அத்தனை பேர்த்தையும் நான் வணங்குறேன், குடும்பத்தை விட்டு மனைவி பிள்ளைகளை விட்டு பெத்த தாய் தாப்பனை விட்டு இங்கே என்ன நடந்தாலும் அங்கிருந்து தொலைபேசியில் மட்டுமே தொடர்பு கொண்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அருமை தமிழர்களே, யூடியூப் வாயிலாக உங்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், அடுத்த ஒரு பிறவின் இருந்தால் உங்களுக்கு இந்த கஷ்டம் வரக்கூடாது, நம்மெல்லாம் இன்னைக்கு திருவிழா கொண்டாடுறோம் நல்லது கட்டது அத்தனையும் பார்க்குறேன், ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய என் தமிழன் பார்க்க முடியலையே, ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா புகழே பாடிவிட்டு, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி அட தென்பாண்டி ஏ ராமநாடு அந்த ராமேஸ்வரம், என் தங்க மகன் அவர் தான் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா, பெரும் பாசமிகு நம்மள்கள அட தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ மானா மதுரை, அட தாண்டி போனா அட பரமக்குடி அட சத்திரக்குடி அந்த ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அவர் சொந்த ஊரு அந்த பேக்க ரொம்ப அவர் தான் அப்துல் கலாம், பள்ளி செல்லும் இங்க உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர் ஐயா, பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவர், கள்ளிவளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா, அட தென்பாண்டி ஏ ராமேஸ்வரம் அந்த பேய்க்கரும்பு ஏ கண்டடத்த என் தங்காமல் அவர் தான் அப்துல் கலாம், பின்மீது அங்கே பின்மீது கணக்கே பின்னா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார், பின்மீது கணையேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார், உங்களை எண்ணி மாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம், அட தென்பாண்டி ஏ ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு கண்டெடுத்த என் தங்கமே அவர் தான் அப்துல் கலாம், அப்
அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம், அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். கை தட்டலாம். ஒரு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் இல்லையோ, தமிழனுக்கு இன்னும் 10 மடங்கு பெருமை சேர்த்திருக்கிறார். அவர் ஒரு தமிழன் என்பதை எல்லாரும் மறந்துவிட வேண்டாம். பிறக்கும்போது ஏழ்மை, இறக்கும்போது ஏழ்மை, உண்மைதானே? இன்னைக்கு அவருடைய பதவியிலையும் அவ்வளோ திறமையிலையும் யாராவது ஒரு ஆள் இருந்திருந்தானே, நேரம் தமிழகத்தில் முக்காவாசி இடத்த வாங்கி போட்டிருப்பேன். அவர் எதுவுமே இது பண்ணாத ஆள். அதனால் இருக்கு வரை எல்லாரும் ஒற்றுமையாக அன்பாக இருங்க. இந்த உலகத்தில் இனிமே யாருமே பிறக்க போகிறது கிடையாது. பிறவி என்பது ஒரு தடவை, அந்த பிறவி என்பது ஒரு தடவை வைரான். இந்த குண்டு பூசணிக்காய் சித்தாளு மையன் மிஸ்டர் லகுடு மண்டை, இன்னைக்கு உன்னை மருங்காவரி வட்டத்தில் உன்னை காட்டி கொடுத்து விடுவேன் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. நான் ஒன்று கேட்குறேன். என்ன கேளு? நீ தமிழ்நாட்டுக்காரனா இல்லை சைனாக்காரனாடா? தெரியாம தான் கேட்குறேன். ஏன்டா? சைனாக்காரன் தான் நம்ம நாட்டுக்கு வராமல் இருந்தேன், அவனும் இப்போ நாடகத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டானே. யாரடா சொல்கிற? உன்னே தாடா சொல்கிறேன். புட்டு புட்டு எந்த கடையிலடா முடி விட்டுட? அடே சைனா கடை பொம்மை மாதிரியே இருக்கடா. நீ எந்திரிச்சு வெளியே கூட. இன்னைக்கு சலூனில் என் அன்பு இளைஞர்கள்லாம், மாணவி மாணவ செல்வங்கள்லாம் முடி வெட்டுறீங்க. 500 ரூபா 600 ரூபா கொடுத்து ஒத்த பக்கம் சிறக்கினேன், ஒத்த பக்கம் வெட்டுறேன். ஒருத்தன் வெட்டிட்டு வீட்டுக்கு வர்றேன், அவன் ஆத்தாவுக்கு அடையாளம் தெரியல, மண்டையை கடைஞ்சு இப்படி வர்றேன். அவனுக்கு வேறு எத்து பொல்லு ஈஹின்னு. ஆனால் இந்த வெட்டுக்கு வெறும் 70 ரூபா தான். இது சிதிசிய கிழக்கு ஏரியா வெட்டு, செம்புரி ஆட்டு குட்டி வெட்டு. அந்த காலத்தில் ஹேர் ஸ்டைலே இதான்டா. அப்போ நான் நாளைக்கு என்னை கூட்டி கூட்டி வெட்டி விடுறேன். உனக்கு உள்ளவா மம்பட்டி வச்சிருக்கேன், உனக்கு விழுத்தாடி போட்டு உடனே வெட்டேன். எதில் வெட்டேன்? வாயில. ஹார்மோனிய கலையரசு பண்பாட்டு இசைமுரசு இந்த பகுதிக்கு இந்த மேடைக்கு இப்போதான் வந்திருக்கிறான் இவன். ஆனால் இவன் பாடுகின்ற பாட்டுக்கு நீங்கள் எல்லாம் கைதட்டி இன்னீங்கன்னா இவன் பிழைத்து கொள்வான். அப்படி கழிதட்டாமல் நீங்கள் இறுகி கொண்டால் இந்த கருத இருக்கிற மிஷினை தூக்கிக்கிட்டு மணப்பாறை பஸ் ஸ்டாண்டில் போய் காலையில் உளுந்த வடை போடு. இப்படி போட்டை என்றால் புலைத்துக் கொள்வாய், இப்படி போட்டை என்றால் மசூரிலே மாட்டிக்கொள்வாய். எப்படி உட்காந்துருக்கேன் பாரு, எந்த இப்படியே உட்காந்துருக்கானடா எரி. என்னை எத்தனை வாயில வாயில விட்ட முடியா? அன்பு தம்பி, புதுக்கோட்டை அருகாமல் உள்ள காவிரி நகரை சேர்ந்த உங்களிடம் பாடி கைதட்டு வாங்குவானா? அது கருப்பின் கையில தான் இருக்கு, குலைச்சுக்க. டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். ஹலோ அண்ணா. எப்போ லைட்டா? ஹலோ. ஆத்தா உஞ்சேள அந்த தொட்டில்களுக்கு தூங்க புரிவட்டியாட ஆத்திலின் பிடிக்க அப்பனுக்கு தளவோட்ட பத்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓய் செத்தாலும் என்ன பொத்த வேணும். அந்த ஆகாயத்தை போடு அத்தாவும் கேளே அந்த ஆகாயத்தை போடு அப்படிக்கு தளரோ பத்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும், ஓ செத்தாலும் என்ன பொத்த வேணும். கட்டி நீச்சல் பழகினார் உஞ்சேளதானே பண்ண குஞ்சோளதானே இடுப்புல கட்டி கிட்டு நீச்சல் பழகினார் உஞ்சேளதானே பண்ண குஞ்சோளதானே
கேளதானே பண்ண பூஞ்சோளதானே இரச்சல காயும் போது வாழவில்லா தெரியும் இத்து போன சேடைக்கணும் சோகக்கத புரியும் கஞ்சி கொண்டு போகையிலே சும்மாடா இருக்கும் சேலை கட்டி இறைச்சதன் நீ சக்கரையாயிடிக்கும் நீ சேலை கட்டி இறைச்ச தண்ணி சக்கரையாயிடிக்கும் ஆத்தா உண்டேல அந்த ஆகாயத்தை போல ஆத்தா உண்டேல கட்டி மேச்சதும் பொஞ்சேடானே பண்ண பூஞ்சோளதானே அக்கா கட்டி பழகினதும் ஆடு கட்டி மேச்சதும் பொஞ்சேடானே பண்ண பூஞ்சோளதானே வெக்கையில விசிறியாகும் இழுக்குள்ளே குடையாகும் பொஞ்சேடானே பண்ண பூஞ்சோளதானே குள்ள மடிச்சு வச்ச அழகமுத்தேட்டுக்குள்ள மடிச்சு வச்ச அழகமுத்தேவாளே காயப்பட்ட விரல்களுக்கு கட்டு போடும் சேலே மயிலிரகமோ சேலை மனசுக்குள்ள வெறியும் விளக்கு போட்டா எரியும் அத்தா உன் அந்த ஆகாயத்தை போல அத்தா உன் அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க துணி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தலோட்ட பத்தால சேத்தனுக்கு தோணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் வாழ்த்துக்கள் சொன்னேன் நாடகத்தில் யாருக்குமே திறமைக்குத்தான் பரிசு இதில் யாருமே பெரிய ஆள் கிடையாது இந்த ஒரு ரவுண்டு தான்டா அதுலேயே நீ சேர்த்து வச்சுக்கடான்னு சொன்னேன் இவனே இப்போ சேர்த்து வச்சுருக்கேன் புதுக்கோட்டையில் ஒரு நல்ல விஷயம் தானே புதுக்கோட்டையில் ஒரு ஒம்பளையும் திருச்சியில் ஒரு ஒம்பளையும் சேர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் சேர்த்து வைடான்னு சொன்னேன் அவன் அதை சேர்த்து வச்சுருக்கேன் மிருதங்க சக்கரவர்த்தி மிருகந்துவான் கோடைக்கடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயில்பட்டியை சேர்